விடுகிறோம். தாய்மார்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் இங்கே நாம் ஜனசமுத்திரத்தை பார்க்கிறோம். ஆனால் இதே ஜனசமுத்திரம் இவ்வளவு தூரம் ஆர்வத்தோடும் சந்தோஷத்தோடும் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்க இருக்கிறது. இது புதிதல்ல, மற்ற கூட்டங்களுக்கு புதிதாக இருக்கலாம், எங்கள் போன்றவர்களுக்கு இது எப்பொழுதும் வழக்கமாக உள்ள ஒரு சம்பவம். இதே கூட்டத்தில் இப்பொழுது நான் சொல்ல வேண்டுவது என்ன என்று கேட்டால், இதற்கு முன்னால் நான் இந்த இடத்தில் பேசி கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் ஆகும் என்று நினைக்கிறேன். அதற்கு பிறகு இப்பொழுது உங்களை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அப்பொழுது 1959 நான் உங்களை சந்தித்தது, நான் ஒரு கொலைக்காரன் என்று குற்றம் சாட்டப்பட்டு அது அல்ல என்ற முடிவு நீதி தீர்ப்பில் ஏற்பட்டதின் பிறகு அவர்களுடைய கைங்கரியத்தினாலேயே நடந்தது. ஆனால் நியாயத்திற்காக போராடுகிறவர்களுக்கு இம்மாதிரியான சம்பவம் வருவது அபூர்வம் அல்ல. ஆனால் ஒரு கட்சியைச் சேர்ந்தவர்களே இம்மாதிரியான துரோகச் செயலுக்கு ஆளாவது இது ஒரு பெரிய விபரீதம். ஆனால் வழக்கமாக மனிதனால் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை, ஆகையால் மோப்பநாய்களை வைத்து கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று ஒரு புதிய வழக்கத்தை வைத்திருந்த சென்னை சர்க்கார் எங்களுடைய கொலைக்கேசுக்கு மாத்திரம் அந்த நாயை கொண்டு வர துணியவில்லை. கொண்டு வந்திருந்தால் தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டு ஜெயித்த வழியை வாங்குவதற்காக நினைத்த எண்ணம் ஈடேறாது, அந்த நாய் வேறு இடத்திற்கு போகும், மிருகம் கட்சியைச் சேராது. அதற்காகவே அதற்கு முன்னாலெல்லாம் நாயை கொண்டு வருகிற பழக்கத்தில் வைத்திருந்த